ஃபஸ்ட்டு இந்த ஆப்குள்ளே போகிறேன். இந்த ஃபோட்டோ எடுக்குங்களா, அதுக்குள்ளே போகிறேன். ஆமாம், ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ எடிட்டுன்னு பண்ணி கலர் ஃபில்டர்னு மாற்றி கலர், நம்ம வந்து அன்றைக்கி கலர் போட்டல போல் கலர் ஒன்று வந்தால் இப்படி வருது. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா இருக்கும். எடி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. என்ன பார்த்திங்களா, இப்படி வந்துடும். ரொட்டேட் எவ்வளோ இப்படி வேணால் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை வந்து ரைட்டை கிளிக் பண்ணால் சேவ் ஆயிடும். ஓகேவா, எல்லாத்தோடையும் இது நல்லா இருக்குது. இல்லை இது வந்து இப்படி தான், எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கணும். குச்சி குச்சாக இருந்த மாதிரி இருக்கேன் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங். இட்ஸ் ஓகே, இருக்கிறது தானே இருக்கும். ஓகே, இப்படி ஏதாவது கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுவும் நல்லா இருந்த மாதிரி இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். எடிட் அப்படி டச் பண்ணிங்கன்னா அப்போது இந்த இடத்துல ஓவர்லேன்னு இருக்கும், இல்லைன்னா கலர் எஃபெக்ட்னு எடுத்துக்கோங்க. கலர் ஒன்று எடுத்துக்கிறேன், ரைட்டை டிக் பண்ணுறேன், அப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போவும் நல்லா தான் இருக்குது இல்லையா. இதை ரைட் பண்ணிக்கிறேன், அப்போ சேவ் ஆகும்.
நல்ல நீட்டாக வந்துடுமா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒன்று சொல்லித்தரேன், இதில் ஓவர்லேன்னு இருக்கும். ஓவர்லேன்னு நீங்கள் அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் இதை வரும். இப்போ நான் இதை அமுக்குறேன், அப்போது அதோடய கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை கான்ட்ராஸ்டாக நம்ம மாற்றிக்கலாம். இப்படி தான் இருக்கும். லைட் நான் ரொம்ப ப்ரைட்னஸ் வச்சுருக்கேன். லைனர் எல்லாமே இதாக தான் இருக்கும். ஓகே, இது நல்லா இது ஓகே. மறுபடியும் ரைட்டை ட்ரிக் பண்ணால் சேவ் ஆயிரும். நீ ரொட்டேட் பண்ணிடலாம். லோடிங் ரொட்டேட் ஆகிட்டா நீட்டாக இருக்கா? இந்த மாதிரி நிறைய கலர் எஃபர்ட்ஸ் பண்ணலாம். இன்னொன்று ஒன்று சொல்லித்தரேன், இது இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணணுமோ நம்ம? அது இருக்கட்டும். இந்த ஓவர்லேயே இது ஓவர்லே 5 போடுறேன். நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். இது நம்ம எவ்வளோ டார்க்காக பண்ணுறோமோ அந்தளவுக்கு எஃபர்ட் இருக்கும். இல்லைன்னா இருக்காது. தெரியுதுடா, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இது நல்லா தான் இருக்கும் பாருங்கள். ரொட்டேட்டும் இதிலே சேர்ந்து பண்ணிடுவோம். ஓகே, சேவ் பண்ணது ரைட்டர். இது வந்து லோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம வேறு எதுனாலும் மாற்றிக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லி கட்டுறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஓகே, இது கூட எனக்கு நல்லாயிருக்கும். எதுக்குள்ளே போகிறோம், ஓவர்லேக்குள்ளே போய் இதை டச் பண்ணுறேன். ஓகே, இது ரைட் சேவிங் மீடியா. ரொட்டேட் பண்ணி காட்டவா? இப்படி இருக்கா? நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இப்படி நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். ஓ சாரி, இப்படி ஐயோ ஏதாவது சேவ் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பக்கத்துலேயே தான் இருக்கும். இதை எடுங்க. இதுதான் இத்தனை இருக்கும். இத்தனை நீங்கள் ஒவ்வொன்றா கூட நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இந்த மூணு புள்ளியை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சேவ் டு கேலரி, சேவ் டு க்ளவ், கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இது நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வியூ மோட் போட்டால் அது பார்த்து வியூவில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பிடிஎஃபாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பிடிஎஃப் பண்ணுறேன், ப்ளீஸ் வெயிட்னு சொல்லியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். அப்போது நம்ம இஸ் அ சேவ்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை சேவ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இமேஜ் வேணும் இந்த இடத்துல, பிடிஎஃப்னால் இது இந்த இடத்துல இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணாலும் சரி, இன்டர்னல் ஸ்டோரேஜ்னாலும் சரி, மை டாக்குமெண்ட்ஸ்னாலும் சரி, நான் மோஸ்ட்லி மை டாக்குமெண்ட்ஸில் தான் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன். பிகாஸ் இது ஈஸியாக நம்ம டெலீட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுவே கூகுள் ட்ரைவில் நீங்கள் தான் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. நான் செம்மன் போட்டிருக்கேன். இது என்ன இதுனா ஹெர்பல் மெடிசின் செமஸ்டர் சேவ். இப்போ அப்படியே இருக்கட்டும். அப்படியே ட்ரைவ்குள்ளே வரலாம். ஆனால் உடனே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செம்மன்னு எங்கே போட்டிருக்கேன்னு பார்க்கணும். எதுக்குள்ளே போகணும் தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா செம். ஓகே, இப்போ அப்லோட் ஆகிருக்காது, ஏன்னா நம்ம நெட்டை ஆன் பண்ணலை, அதனால் அப்லோட் ஆகிருக்காது. ஸோ ஒன்ஸ் அகைன் வெளியே வாங்க.
ஓகே அகைன் ட்ரை பண்ணணும். இப்படி தான் நிறைய நேரம். ஏன் நம்ம ஃபோல்டர் ரெடி பண்ணியிருப்போம் ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஓகே வாட்ஸ் தட், இதுக்குள்ளே தானே வச்சோம். அதாக இருக்குது. ஓப்பன் பிடிஎஃப் டிசம்பர் இன்னைக்கு இது இதுவோ. சாரி அகெயின் ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து சேவ் பண்ணணும். நெட் ஆனில் இல்லாமல் சேவ் பண்ண முடியாது. ஓகே நம்ம க்ளோஸ் ஆல் பண்ணணும். நெட் வெரி ஸ்லோயா. ஓகே இதோ வந்துட்டு ரெண்டு வாட்டி வந்திருக்கா. நம்ம தான் கண் என் கண்ணுக்கு தான் தெரில போல. சாரி சாரி அப்பளே வந்திருக்கு. ஓ சரி சரி இருக்கட்டும். ஓப்பன் ஆகு ஓப்பன் ஆகு. எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்க தெரியுதா? இப்படி கொஞ்சம் டவுன் அப்லோட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அப்லோட் ஆகலை பார்த்தீங்களா, அப்போ வராது. ஸோ இந்த ரைட் சைடை கிளிக் பண்ணி விடணும், அப்போ தான் வரும். சரி இது இருக்கு. இதுலேயும் ஃபஸ்ட்டு அப்லோட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இந்த இதில் சேவ் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ சேவ் நான் எப்பவுமே மை டாக்குமெண்ட்ஸில் தான் கொடுப்பேன். இதுதான் ஃபோனில் இருக்கும், உடனே சேவ் ஆயிரும். எப்படி தெரியுமா? என்னோடய மை ஃபைல் ரெசிட்ஸ் மை ஃபைல்ஸ்குள்ளே போனோன்னு இப்போ தான் சேவ் பண்ணேன். மை டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும்போது அதுலேயே வந்துடும். டாக்குமெண்ட்ஸ்னு வரும்போது நான் இப்போ தான் 7 December 6:39 டைமையும் பாருங்கள். இப்போ தான் பண்ணது, உடனே டவுன்லோட் ஆகிடும் ஃபோனில். இதில் ட்ரைவில் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா? ஸோ நான் ஃபோன்லேயே தான் எல்லாமே பண்ணுறேன். நீங்களும் இப்படி பண்ணிக்கோங்க. இனி இப்போ உள்ளதை பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணும்போது என்ன வாட்ஸ்அப்பில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டேன் கீர்த்திகாக்கு. ஓகே நீங்கள் வந்து